அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் வாகை மாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. 9வது வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து இயல் 1 திராவிட மொழி குடும்பம் என்ற தலைப்பில் உள்ள சிறுவினா விடைகளை காண இருக்கின்றோம். திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளுடைய சிறப்பு இயல்புகளை விளக்குக என்று வினாக்கள் கேட்கப்படும். திராவிட மொழிகளினுடைய 3 பிரிவுகளை காண இருக்கின்றோம். தென் திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். இந்த பகுப்பு மொழிகள் பரவிய நிலத்தை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்படுகின்றன. தமிழ் வளமையும் நிறைந்த தமிழ் மொழியில் ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளம் பொருள்வளமும் நிறைந்துள்ளன. தமிழில் சொல்வளமும் பொருள்வளமும் நிறைந்துள்ளன. மலையாளம் கேரளத்திலும் லட்சத்தீவில் பேசப்படும் மொழி மலையாளம். மலையாள மொழிக்கு டாக்டர் கொண்டாட் இலக்கண நூலும் அகராதியும் எழுதியுள்ளார். தென் திராவிட மொழிகள் தமிழும் மலையாளமும் மிக பிற்காலத்தில் பிரிந்தன. 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? இலக்கண சொல் அமைப்பில் ஒற்றுமையுடைய மொழிகள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு ஆகியன தென் திராவிட மொழிகள் எனப்படுகின்றன. இந்த மொழிகளுடைய இலக்கண அமைப்பிலும் பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக எண்களை குறிக்கும் எண்ணு பெயர்கள் நெருக்கமான ஒற்றுமை மிகுந்து இருக்கின்றது. 3 என்னும் சொல் பிற மொழிகளில் ஒழிப்பு முறை. தமிழில் உள்ள 3 என்னும் எண்ணுப்பெயர் ஏனைய திராவிட மொழிகளில் அதே விதமான ஒழிப்புடன் சிற்சில வேறுபாடுகளுடன் வழங்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக 3 என்னும் தமிழ் பெயர் மலையாளத்தில் 3 என்றும், தெலுங்கில் 3 என்றும், கன்னடத்தில் 3 என்றும், துளுவில் 3G என்றும் வழங்கப்படுகிறது. இச்சொல்லின் அடிப்படையான 3 என்னும் பதம் அனைத்து மொழிகளிலும் மாறாமல் வந்திருப்பதை காணலாம். காலந்தோறும் தமிழ் மொழி எவ்வாறு தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது? தனித்து இயங்கும் தமிழ் பிற மொழிகளினுடைய தாக்கத்தை மிகவும் குறைவாக பெற்றது தமிழ் மொழி. எனவே பிற மொழிகளில் உதவியின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்று விளங்குகிறது. உதாரணமாக சாஃப்ட்வேர் என்பது மென்பொருள் என்றும், ப்ரௌசர் என்பது உளவி என்றும் தமிழ்படுத்தி புதுப்பித்துக் கொள்கிறது. மாறாத மொழி தமிழ். தமிழின் பல அடிச்சொற்கள் ஒளியன்கள் பிற திராவிட மொழிகளில் ஒளி இடம்பெயர்தல் என்னும் விதிப்படி மாறியுள்ளன. சுட்டுப்பெயர்களும் மூவிடப்பெயர்களும் பெரும்பாலும் இந்த விதியின் அடிப்படையில் மாறியுள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் இந்த மாறுதல் ஏற்படவில்லை. கலை சொல்லாக்கம் உடைய மொழி தமிழ். மூல திராவிட மொழியினுடைய பண்புகளை பேணி பாதுகாத்து வரும் மொழி தமிழாகும். அது பிற மொழி சொற்களை அப்படியே ஏற்று தன்னை சிதைத்து கொள்வதில்லை. கலை சொல்லாக்கத்தை தன்னிடம் கொண்ட மேன்மையான மொழி தமிழ் மொழி. உதாரணமாக லேப்டாப் என்பது மடிக்கணினி என்று தமிழ்படுத்தப்படுகிறது. காலந்தோறும் புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். மருத்துவம், பொறியியல், விண்வெளித்துறை ஆகியவற்றில் புதிய ஆட்சிச்சொற்களை உருவாக்கி காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது தமிழ் மொழி. புதிய சொல்லாக்கங்களை உருவாக்கி கொள்ளும் தமிழ். கம்ப்யூட்டர் என்னும் புதிய கருவியை கணிப்பொறி என குறிப்பிட்ட தமிழ் காலப்போக்கில் கணினி என்று சுருக்கமாகவும் எளிமையாகவும் பெயரிட்டு வழங்குகிறது. இவ்வாறு புதிய சொல்லாக்கங்கள் மூலம் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது தமிழ் மொழி. இந்த பாடத்திலிருந்து ஒரே ஒரு நெடுவினா காண இருக்கின்றோம். திராவிட மொழிகளுடைய ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெரும் துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் விளக்குக. தமிழிலிருந்தே திராவிட என்னும் சொல். தமிழிலிருந்தே திராவிட என்னும் சொல் பிறந்தது என்று மொழியியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். ஹீராஸ் பாதிரியார் என்பார் இக்கூற்றை. தமிழ் தமிழா, தமிழா ட்ரமிழா, இட்ரமிழா, இத்திராவிட திராவிட என்று விளக்குகின்றார். ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் கருத்து. தமிழ், தெலுங்கு,
கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆராய்ந்து ஒப்புமைப்படுத்தி இவை தனி ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்றும் இவை தென்னிந்திய மொழிகள் என்றும் பெயரிட்டார். ஹோகன் என்னும் மார்க்ஸ்முல்லர் கருத்து. ஹோகன் மற்றும் மார்க்ஸ்முல்லர் கருத்து. ஹோகன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டார். மேலும் இவை ஆரிய மொழிகளில் இன்றும் மாறுபட்டவை என்று கருதினார். மார்க்ஸ்முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். திராவிட மொழிக்கான ஒப்பீட்டு அளவுகோல் தமிழே. திராவிட மொழிக்கான அடிச்சொல்லை மாற்றமின்றி தொடர்ந்து வழக்கில் கொண்டுள்ள மொழி தமிழ். எனவே திராவிட மொழிகளை ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் போது தமிழே ஒப்பிட்டு அளவுகோலாகவும் கருவியாகவும் பயன்படுகிறது. திராவிட மொழி எண்ணுப்பெயர்கள். தமிழிலுள்ள மூன்று என்னும் எண்ணுப்பெயர் ஏனைய திராவிட மொழியில் அதே விதமான ஒழிப்புடன் சிற்சில வேறுபாடுடன் வழங்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக மூன்று என்னும் தமிழ் பெயர் மலையாளத்தில் மூன்று என்றும், தெலுங்கில் மூடு என்றும், கன்னடத்தில் மூறு என்றும், துணுவில் மூஜி என்றும் வழங்கப்படுகிறது. இச்சொல்லின் அடிப்படையான மூ என்னும் பதம் அனைத்து மொழியிலும் மாறாமல் வந்திருப்பதை காணலாம். இதே இயல் ஒன்றிலிருந்து தமிழ் ஓவியம் செய்யுள் பகுதியில் சிறுவினாவை காண இருக்கின்றோம். புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பாங்கினை குறிப்பிடுக. தமிழ் மொழி இலக்கண இலக்கிய வளம் பெற்ற மொழி. வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நீதிகளை சொன்ன திருக்குறள் தோன்றிய மொழி. சமயங்கள் போற்றி வளர்த்த மொழி. புதிய சிந்தனைக்கு வழிவிட்ட சித்தர் மரபு தோன்றிய மொழி. மொழி குறித்து குறைகள் சொல்லி கொண்டிருக்காமல் புதியன படைத்து தமிழை வளர்ப்போ. தமிழ் வளர்ச்சிக்கு எனது பங்களிப்பு. தமிழ் அறிந்தவரிடம் தமிழில் மட்டுமே பேசுவேன். பேசும்போது ஆங்கிலம் வடமொழியாகின கலந்து பேசாமல் தூய தமிழில் பேசுவேன். தமிழை பிழையில்லாமல் உச்சரிப்பேன், பிழையில்லாமல் எழுதுவேன். புதிய சொற்களுக்கு பொருளை தெரிந்து கொண்டு அச்சொற்களை பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவேன். அஞ்சலகம், வங்கி உள்ளிட்ட இடங்களில் தமிழிலே பேசுவேன். அவ்விடங்களில் பயன்படுத்தப்படும் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிந்து கொள்வேன். பேச்சிலும் எழுத்திலும் தமிழை பயன்படுத்தினால் தமிழ் மொழி வளரும். எனவே தமிழை அவ்வாறு வளர்க்க முற்படுவேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான்